ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியான அறுக்கி வச்சது ரெண்டு தக்காளி பழம் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கணும் அதாவது இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெருசான இருக்குன்னா கூட பிரச்சனை இல்லை கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடணும் அதாவது மிக்சி ஜாரில் மாற்றி அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் வந்துட்டு எப்போவுமே அரைக்கணும் ஹீட்டோடு நம்ம அரைச்சோன்னா வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து சிந்திரும் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அரைக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்க ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளான் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்துட்டு இதோடு ஆட் பண்ணி வந்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும் நல்லா வ காளான் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுப்போம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா ஆட் பண்ண ஆரம்பித்து நல்லா வந்து கிளறி விடணும் கிளறி விட்டோம்னா வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ப வதக்கல சரியாக வதக்கலை வைக்கல அப்படின்னா கூட நல்லா அந்த வா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டை வந்துட்டு ஊற்றி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோன்னு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா பச்சை வாடை இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு அரைச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த வெங்காயம் தக்காளி அந்த ஜாரெல்லாம் வந்து கழுவி கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோன்னா வந்துட்டு காளான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் குள குளம் தான் இருக்கும் ஸோ இந்த தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும் ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா வந்து கிண்டி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு நமக்கு சுவையான வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் நம்ம இந்த கிரேவியை வந்துட்டு சப்பாத்தி பூரி அப்புறம் நான் அந்த மாதிரிக்கே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஷைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்